ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த தலைவலி பிரச்சனை ஏன் வருதுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல, தலைவலியை வந்து சரி பண்ணவே முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், தலைவலி மட்டும் ஒரு தீராத ஒரு வலியா இருக்கு. ஸோ இது தொடர்ந்துகிட்டே இருக்கு, தலைவலியை குறைக்க ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல தலைவலிக்கு ஏதாச்சும் மருந்துகள் இருக்கா, இல்ல வேற எதுவும் மெத்தட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் கீழே வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி இந்த தலைவலினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத நுணுக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு எதனால தலைவலி வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அதுல இருந்து முழுமையா வெளிவர முடியும். ஸோ அந்த தலைவலிக்கான காரணங்கள், பொதுவான காரணங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காரணங்கள்னால நமக்கு தலைவலி ஏற்படுது, அது எது எதுனால அப்படின்ற காரணத்தை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு இந்த காரணங்களை சரி பண்ணாலே தலைவலி வந்து சரியாயிரும். ஸோ நிறைய பேத்துக்கு அது ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கு. ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பார்க்க போறோம். இருந்தாலும் இமீடியட்டா எனக்கு தலைவலி வந்து சரியாகணும் அப்படின்றதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டே போலாம். அனைவரும் தலைவலியிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த காணொலி ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், நம்ம கவனிக்காத சில விஷயங்கள் நம்ம தலைவலியை உண்டு பண்றதுக்கான காரணங்கள். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதிக சத்தம். ஒரு சில நேரங்களில் அதிக சத்தம் ஒரு சிலருக்கு தலைவலியை உண்டு பண்ணும். தீபாவளிக்கு வெடி போடுறது, ஒரு தடவை போட்டால் ஒன்றும் தெரியாது, கண்டினியூஸாக வெடி வெடிச்சிச்சுன்னா தலைவலி வந்து வந்துடும். ஸோ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு நல்லா சவுண்டாக வச்சு பிடிக்காத பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சத்தத்தினால அவங்களுக்கு தலைவலி வந்துடும். வீட்லேயே படம் பார்க்குறாங்க, குழந்தைய கார்ட்டூன் வந்து அதிகமாக சவுண்ட் வச்சு பார்க்குறாங்கன்னா பெரியவங்களுக்கு தலைவலி வரும். இந்த மாதிரியான அதிக சத்தம் வந்து தலைவலியை உண்டு பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சத்தம் கேட்காத இடத்துக்கு போயிருங்க, இல்லை சத்தம் கேட்குற விஷயத்த ஆஃப் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த தலைவலி பிரச்சனை வந்து குறையும். நிறைய பேர் இந்த சவுண்டுகளோடையே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மூல காரணம் வந்து இந்த சவுண்ட் தான். இந்த சவுண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக ஒளி, அதாவது பிரைட்னஸ், வெளிச்சம், வெளிச்சம் தரக்கூடிய அதிக வெளிச்சத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வரும். வீட்டில் அதிக பிரைட்னஸ் உள்ள லைட்ஸை நீங்கள் பயன்படுத்துறதுனாலையும் உங்களுக்கு தலைவலி வரலாம். அல்லது குறைந்த வெளிச்சம், போதுமான வெளிச்சம் இல்லை, நான் குறைஞ்ச வெளிச்சத்தில் உட்காந்து படிக்கிறேன், நான் குறைஞ்ச வெளிச்சத்திலே, இப்போ நிறைய பேருக்கு வந்து கிச்சனுக்கு வந்து டிம்மான லைட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பெட்ரூமில் தூங்க போகும்போது டிம்மான லைட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த லைட்ஸ் வெளிச்சம், இந்த பிரைட்னஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து தலைவலியை உண்டு பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கரெக்டான பிரைட்னஸ் உள்ள ஒரு லைட்டை பயன்படுத்தினாலோ அல்லது கரெக்டான வெளிச்சத்தில் இருந்தீங்கனாலோ தொடர்ந்து இந்த வெளிச்சத்தை மாற்றுவதன் மூலமாக தலைவலியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வாடைகளின் சுவாசம். அதாவது ஒரு ரூமுக்குள்ள தேவையில்லாத ஒரு ஸ்மெல் வந்து அடிச்சுட்டே இருக்கும், நம்ம ரொம்ப நேரம் வந்து அந்த ரூமில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு தலைவலி வரலாம். உதாரணமாக நீங்கள் கொசு பற்றி பொறுத்துறீங்க, நைட்டு பக்கத்திலே பொருத்தி வச்சுட்டு தூங்குறீங்க, அந்த புகையினுடைய ஸ்மெல் வந்து நைட்டு பூரா நீங்க சுவாசிச்சுட்டே இருக்கீங்கன்னா அடுத்த நாள் தலைவலி வரலாம். இதை நீங்க தொடர்கதையா நீங்க பயன்படுத்திட்டே இருக்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு தலைவலி உண்டாகிட்டே போகலாம். அதே மாதிரி லிக்யூட்ஸ் வந்து பயன்படுத்துறது, இந்த ஸ்மெல்லு இல்ல ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லு இல்ல பெயிண்ட் ஸ்மெல்லு இல்ல வீட்டுல ஏதாச்சும் தேவையில்லாத பொருட்கள் நீங்க வந்து வச்சிருக்கீங்க, ஸ்மெல் வர பொருட்கள், அது ஒத்துக்கறல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த தலைவலிகள் வந்து உண்டாகலாம். ஒரு சிலர் வந்து சீரட் அடிப்பாங்க, வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து சீரட் அடிப்பாங்க, ஒரு ரூம்குள்ள உட்காந்து அடிக்கும் போது அந்த ரூம்ல சுத்தியே அந்த புகை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த புகையின் ஒத்துக்கிறாம ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தலைவலிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த காரணங்களை நீங்க வந்து தள்ளி வச்சிருங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதன் மூலமா இத்தகைய பிரச்சனையில இருக்க தலைவலியை நீங்க வந்து குறைக்கலாம். நாலாவது காரணம் வந்து பசியினால ஏற்படக்கூடிய தலைவலி. கரெக்டான டயத்துக்கு நம்ம சாப்பிட்றது இல்லை. இப்போ 2 மணிக்கு நான் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னா வேலையின் காரணமாகவோ இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாகவோ 2 மணியை தாண்டி நான் 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிட்றேன். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னா பசியினுடைய தூண்டுதலின் காரணமாக ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வரும். சாப்பாட்டுக்கு, உணவுக்கு அல்லது ஸ்நாக்ஸுக்கு நீங்க வந்து கரெக்டான நேரத்தை வந்து ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமா ஏற்படக்கூடிய அந்த பசியின் மூலமா ஏற்படக்கூடிய தலைவலியிலிருந்து நீங்க வந்து விடுபடலாம். அஞ்சாவதா பார்த்தோம்னா டென்ஷன். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க்கு தப்பாக நடந்துச்சுன்னா டென்ஷன், வீட்டில் பிள்ளைங்க தப்பாக நடந்துக்கிட்டா டென்ஷன்,
சோ அடுத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கலையா டென்ஷன். இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டே இருக்கவங்க அடிக்கடி வந்து டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த டென்ஷன்ல இருந்து நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னா தலைவலியில இருந்து விடுபடலாம். ஆறாவது காரணம் வந்து சைனசிட்டிஸ், அதாவது சளி, தலையில வந்து நீர் கோர்த்துக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள்னால இப்ப சைனசிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு வந்து பாதிக்கும். சளி வந்து தேங்கியே இருக்கும், நீர் கோர்த்தல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு இந்த நீர் கோர்த்தல் தலைவலி வந்து இருக்கும். அப்போ இந்த சைனசிட்டிஸையும் சளி பிரச்சனையும் சரி பண்ண முடிஞ்சுன்னா, சரி பண்ணிட்டீங்கன்னா தலைவலியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஃபுல்லாவே வந்து குறைஞ்சு தலைவலி இல்லாத ஒரு நிலைமையாடுவீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது இந்த சளி பிரச்சனையும். சளி பிரச்சனைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கீங்க. உங்களுக்கு சைனசிட்டிஸ் இருக்கு அப்படின்னா சைனஸ் சார்ந்த வீடியோஸும் வந்து நிறைய இருக்கு, அதை நீங்க பார்த்துட்டு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைவலியில இருந்து நீங்க விடுபடலாம். ஏழாவது காரணம் மொபைல் அண்ட் டிவி, அதிக நேரம் பாக்குறது யூஸ் பண்றது. டிவி வந்து அலையில போட ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு சில வீட்டுல வந்து டிவி போடும். ஸோ அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்றவங்க எல்லா டைமும் வந்து மொபைல் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தலைவலி பிரச்சனை வந்து உண்டாகும். அவங்கெல்லாம் அதை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கரெக்டான வெளிச்சத்துல வந்து மொபைல் டிவி இதெல்லாம் பாருங்க, நைட்டு படுக்க போகும்போது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட தலைவலி வந்து உங்களுக்கு வரும். எட்டாவது ரீசன், இது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ரீசன் தான், ஆனா பல பேத்துக்கு இந்த ரீசன்னால தலைவலி வந்து உண்டாகலாம். கூட்டம் அதிகமா இருக்க இடத்துல நம்ம இருக்கும் போது, சோ ஒரு சிலருக்கு வந்து இந்த தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தோட தலைவலி வந்துடும். ஏன்னா அங்க இருக்க கடையில இருக்க அந்த பிரைட்னஸ், கூட்டம், ஆக்சிஜன் சரியான அளவுல அவங்களுக்கு கிடைக்காது, நல்ல சுவாசம் இருக்காது, வேற ஒரு ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கூட்டத்துல வந்து நமக்கு பல ஸ்மெல் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும், ஆக்சிஜன் சரியா கிடைக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தலைவலி உண்டாகலாம். கூட்டம் பிடிக்காது, ஒரு கோயில் திருவிழாக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா கூட்டத்துல இருந்துட்டு வந்துட்டாலே அவங்களால முடியாது, தலைவலி ஆரம்பிச்சிடும். நிறைய பேரோட பேச்சை கேட்டாங்க அப்படின்னா தலைவலி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூட்டம் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது, எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூடுற இடத்துக்கு போறாங்களோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறது தலைவலியை உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்க விலகி இருக்கலாம், கூட்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலே தலைவலி வந்து சரியாகலாம். ஒன்பதாவது காரணம் அப்படின்னு பாக்குறது வந்து ரத்த கொதிப்பு. உங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருந்துச்சு, ரத்த கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கு, அதிக அளவுல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் தலைவலி வரும். ஸோ அந்த ரத்த கொதிப்பை சரி பண்ணிட்டீங்க, கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தலைவலி வந்து குறைஞ்சிட்டே வரும். அடுத்து பத்தாவது ரீசன் வந்து சரியான வந்து தூக்கமின்மை. இப்போ நிறைய பேர் வந்து நல்லா தூங்குறது இல்லை, எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே வந்து மனசை போட்டு கொல்லப்பிக்கிட்டே மனசு சரியில்லாதது தூக்கத்தை கெடுக்கும், தூக்கம் கேட்டுறது தலைவலியை உண்டு பண்ணும். இந்த மாதிரி காரணத்தினாலையும் தலைவலி வரும். நீங்கள் அந்த தூக்கமின்மையை சரி பண்ணி கரெக்டான டயத்துக்கு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே தலைவலியிலேருந்து நீங்கள் விடுபடலாம். பதினோராவது ரீசன் அதிக பேச்சுக்கள். அதிக பேச்சுக்கள்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ யாராச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம வர்றதே கிடையாது. அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னா அதிகமாக பேசி பேசி சாயங்காலம் நைட்டு என்ன பண்ணுவீங்க, தலைவலினால ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவீங்க, அதுக்கப்புறம் பேச முடியாது. யார் நம்மகிட்ட பேசினாலும் நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், ஏன்னா அந்தளவுக்கு தலைவலி நம்மளை பாடாப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம கேட்குறது. போனா பாஸ் பேசுறாரு, கூட இருக்கிறது தேவையில்லாத விஷயத்த பேசுறான், பக்கத்து வீட்டுல இருக்கிறது தேவையில்லாத விஷயத்த பேசுறான், நம்மள வந்து அந்த கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். என்னையா இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் தலைவலிக்குதுன்ற மாதிரி இந்த மாதிரி தலைவலியும் வரும். சோ அந்த இடங்களை நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா தலைவலியில இருந்து விடுபடலாம். பன்னெண்டாவது ரீசன் வந்து அதிக வெயில். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல நின்று வேலை செய்யறீங்க, இல்ல வெயில்ல அலையிறீங்க, உங்களுக்கு அலையிற மாதிரியான வேலைகள் இருக்கு, வெயில் வந்து அதிகமா படுது அப்படின்னா இது கூட ஒரு ரீசனா நிறைய பேத்துக்கு வந்து தலைவலி வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தலைவலி இருக்கவங்க அதிக நேரம் வெயில்ல இருக்கத தவிர்த்துக்கலாம். அடுத்த பதிமூணாவது ரீசன் வந்து போதுமான நீர் சத்து, நீர் வந்து உடம்புல இல்லாம இருக்கிறது. நீங்க தேவையான அளவு தண்ணி குடிக்க மாட்டீங்க, அளவுக்கு அதிகமா சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிட்டுட்டு இத்தனை தண்ணியா குடிச்சிட்டு போறது. சோ இது வந்து உடம்புக்கு வந்து பத்தாது. இந்த நீர் சத்து குறைபாடுனாலையும் நீர் பற்றாக்குறையினாலையும் உங்களுக்கு தலைவலி வரலாம். அதனால தேவையான அளவு தண்ணீரை ஒரு நாளைக்கு அருந்துனீங்கனாலே உங்களுக்கு இந்த தலைவலி வந்து சரியாயிரும். பதினாலாவது ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ரேர், நடக்கிற கேசஸே வந்து ரொம்ப கம்மி தான். அது என்ன அப்படின்னா மூளை நரம்புகள்ல ஏதாச்சும் கட்டி அந்த கட்டி மூலமா வரக்கூடிய வலிகள். சோ இது வந்து ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து எதனால தலைவலிக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த மத்த ரீசன்ஸ் எல்லாமே நம்மள அறியாம நமக்கு நடந்து நமக்கு தலைவலி வரும். தலைவலிக்கு மாத்திரையை தேடி அலைவோம், தலைவலி மாத்திரையை வந்து சாப்பிடுவோம்,
ஆனா எதுவுமே வந்து சரியாகாது, தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். சோ நுணுக்கமா நம்ம என்ன காரணங்கள்னால பாதிக்கப்பட்டோம் அப்படின்றத நீங்க பாக்கணும். சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த காரணங்கள்ல இருந்தெல்லாம் சரி பண்ணிடலாம். இந்த காரணம் வந்து கட்டி வந்துச்சுன்னா கட்டியை சரி பண்ணாதான் தலைவலி வந்து சரியாகும். சோ இது வந்து ரொம்ப ரேரா நடக்கிற கேசஸ். அடுத்து 15வது காரணம் வந்து குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இருக்கவங்களுக்கு அதன் மூலமாக தலைவலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, தலைவலிக்குதுன்னு நினைச்சு போயிட்டு அதை செய்வாங்க. பட் அதுவே வந்து பின்னாட்கள்ல தலைவலி உண்டாகிறதுக்கு காரணமா அமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 ரீசன்ஸ் இருக்கு. இந்த 15 ரீசன்ல ஒரு 14 ரீசன் வந்து காமனான ரீசன். இது வந்து நிறைய பேர் இந்த சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இதனால வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம கடந்த 2 நாள்ல எதனால நமக்கு தலைவலி வந்துச்சு, கடந்த 1 வாரத்துல எதனால நமக்கு தலைவலி வந்துச்சு, இது எத்தனை வருஷமா அந்த தலைவலி இருக்கு, நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா தலைவலிய இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறது, ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கிறதுன்றத தாண்டி நீங்களே அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தலைவலிக்கான காரணத்தை சரி பண்ணிட்டோம்னா தலைவலி சரியாயிரும். நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. ஸோ அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு நீங்க அதை கியூர் பண்ண பாருங்க. நீங்க உங்களுக்கு எதனால தலைவலி வரும், சத்தமா, ஒலியா, புகையா, சுவாசமா, இல்ல சைனஸ் பிரச்சனையா, இந்த மாதிரி இதுல என்ன காரணம் அப்படின்றத நீங்க வந்து யோசிச்சு, நீங்க வந்து திங்க் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை வந்து சரி பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து தலைவலியை தீர்க்கிறதுக்கு முதல் விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே தலைவலி வந்துருச்சு, நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ இருந்தாகணும், எனக்கு தலைவலி போயாகணும், நான் தலைவலி போனா தான் நான் அடுத்த விஷயத்த வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா எக்ஸசைஸ் மூலமா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்றது மூலமா தலைவலியை வந்து குறைச்சிடலாம். நீங்க உங்க வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையை பார்க்கலாம், இல்லை என்ன சூழ்நிலையில இருக்கீங்களோ அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து இருக்கு. ஸோ அதை நான் டாக்டர் கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து வேலை பார்க்கும்போது நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது தலைவலிக்காக தான் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல தலைவலி வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா தலைவலியிலிருந்து சட்டுன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த காரணங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க விளையிருந்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து தலைவலி வந்து சரியாகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த வீடியோல டைம் வந்து ரொம்ப லென்த்தா போயிருச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோல இந்த தலைவலிக்கான எக்ஸசைஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன், அது பார்ட் 2 இருக்கும். ஸோ நீங்க அதையும் வந்து பாருங்க, எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, தலைவலியில இருந்து விடுபடுங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.